கல்யாண நிகழ்வுகளில் மகிழ்ச்சி அன்றேக்கா இன்றேக்கா. பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் திருச்சி கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. இதெல்லாம் முடிச்சுட்டு முய் எழுதுறதுக்கு போனா அது ஒரு கூத்து. இந்த புது படத்துக்கு லைன்ல நிக்கிற மாதிரி எல்லா இச்சும் லைன்ல நின்னுப்பான். நம்ம கஷ்டப்பட்டு கிட்ட போகும்போது தூரத்துல ஒருத்த ஹலோ சார் அப்படின்ட்டு பக்கத்துல வருவான். என்னன்னா நம்ம கிட்ட போயிட்டோம்ல, நம்ம கூட இவ்வளவு நாள் நம்ம கிட்ட பேசவே மாட்டேன்னு நீங்க நினை, இங்க கொஞ்சம் நின்றுட்டா அப்படின்னு என்கிட்ட நிற்பான். இவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்ட போனா அந்த கேமராமே இங்க போங்க அங்க போங்க இங்க போங்க நில்லுங்க சீங்க என்பார். இவ்வளவு அக்கப்போர் பண்ணிட்டு எப்படி ஆச்சிருக்கிறது, எப்படியோ சிரிச்சு போட்டோ எடுத்துட்டு வந்துருவோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கல்யாணத்துக்கு வந்து இவ்வளவு கஷ்டத்துல கிட்ட வந்து தான் பொண்ணு விடா மாப்பிள்ள விடான்னு மறந்துட்டு இந்த கிஃப்டை யாருக்கிட்ட கொடுக்குன்னு தெரியாம கிஃப்ட் வாங்குறது பின்னால ஒரு பொம்பளை இருந்துச்சு அதுகிட்ட கொடுத்தாரு. அந்த அம்மா வாங்கினு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் ரொம்ப நாள் ஆச்சு இப்ப போய் கிஃப்ட் கொடுக்குறீங்களா. இவ்வளவு இப்ப இன்னொன்னு அந்த கல்யாண மண்டபத்துல திடீர்னு ஹெலிகாப்டர்ல வர மேலே என்னமோ ஓடுது சார். இப்போ கிட்டத்தட்ட என்ன ஓடுதுன்னா, நான் சொன்னது வேற புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாங்க. மண்டபத்தில் உட்காந்துருக்கும் போதே யார் யார் கிஃப்டோட வந்துக்கிறான் கிஃப்டோட வரலன்னு மேலேருந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிறான். அந்த நினைச்சு போயிட்டான். இப்போ அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு அதனால எல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை ஒட்ட முடியுமாமா? ஈன்றெடுக்கும் போது வருகிற இடுப்பு வலி, வளர்த்தெடுக்கும் போது வருகிற தோல் வலி, பெண்ணை கரம் பிடித்து கொடுக்கும் போது மனவலி, இது மூணையும் அனுபவிக்கிறதே ஒரு சுகம். இதை ஈவெண்ட் மேனேஜரை ஊட்ட முடியுமா? இப்போ சார் எனக்கு ஜுரம் வருது, டாக்டர்கிட்ட போகிறேன், ஒரு மெடிசன் கொடுக்குறாரு, ஜுரம் சரியாயிடுது. உடனே எங்கள் அம்மா டேரே டாக்டர்கிட்ட போகாத, நான் ஒரு கஷாயம் செஞ்சு தரேன்றாங்க, அதுலேயும் ஜுரம் சரியாயிடுது. என்ன அது? ட்ரீட்மெண்ட்டு, இது சென்டிமெண்ட்டு. ஈவெண்ட் மேனேஜர் செய்கிறது பேமெண்ட்டு, நம்மளா செஞ்சால் அது கமிட்மெண்ட்டு. எல்லாத்தையும் ஈவெண்ட் மேனேஜரில் ஊட்ட முடியுமா? நான் கேட்குறேன், எல்லாத்தையும் நீங்கள் விட்டுறீங்க. தாலி கட்டும் போது அப்பாவும் அம்மாவும் கண்ணு கலவாங்க, அது ஈவெண்ட் மேனேஜர் வந்து 2000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேற யாராவது ரெண்டு பேர் வந்து கண்ணு கலவாங்க சொல்லுவேன்னா சொல்ல கண்டு கலங்க முடியாது இல்ல. அப்போ சில விஷயங்களை நாம் தான் செய்தாக வேண்டும். அப்போ அடுத்தது அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன நாங்க எல்லாம் மரபெல்லாம் விட்டுமா? எல்லா கல்யாணத்துலையும் தாலி கட்டுறோம், மந்திரம் சொல்றோம், எல்லாம் செய்யறாங்க. இந்த மரபெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு இலையில் பெரும்பாலான இடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற பலகாரங்கள் போல உங்கள் அலங்காரங்கள் இருக்கிறது, சடங்குகள் உப்பை போல ஓரம் ஒதுங்கி இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். அந்த உப்பு தான் இந்த அலங்காரத்தை அர்த்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துல சொந்தக்காரெல்லாம் சண்டை போட்டான். ஆமா, சொந்தக்கார சண்டை போடுவாதான். இன்டர்நெட்ல பொண்ணு பார்த்து, இமெயிலில் சம்மந்தம் பேசி, கம்ப்யூட்டர்ல ஜாதகம் அனுப்பி, வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பி, ஸ்டேட்டஸில் கல்யாணம் நினச்சின்னு போடுற இந்த கல்யாணத்தை விட அந்த காலத்தில் இன்விடேஷன் போட்டு அதில் எல்லா சொந்தக்கார பேரையும் பின்னால் போட்டு அதில் அவன் படித்து வாங்கின பட்டம் மாதிரி அதுக்கு பின்னால் பெரிய பாப்பா சித்த தாத்தா அப்பா தாத்தா அவங்க உறவுங்களெல்லாம் போட்டு போட்டுவான். விட்டா சண்டை போடுவான் தான், உண்மைதான். ஏன்? உறவை விட்டு கொடுப்பதை உயிரை விட்டு கொடுப்பதாக அந்த காலத்தில் கருதினான். எனவே வந்து சண்டை போடும். இன்றைக்கி அப்படி இல்லையே, கல்யாணத்துக்கு எதுவும் வரும், உறவுக்காரங்களை பார்க்கறதுக்கு தான் வரும். இன்னைக்கு நடக்கிற கல்யாணத்தில் சொந்தக்காரனை பார்க்காமே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட முடியும் தெரியுமா உங்களுக்கு? வாசலில் எவனோ ஒருத்தன் வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பான், வாங்கி குடிச்சிடலாம். உள்ள வந்தவனே எவனோ கூப்பிட்டு உட்கார வைப்பான். அப்புறம் நேரம் மேடைக்கு வந்தால் யார்ட்டையோ கிஃப்ட் கொடுப்போம். அப்புறம் எவனோ சாப்பாடு போடுவோம், எவனோ தாம்பில் போய் கொடுப்பான், அப்படியே போயிடலாம். சொந்தக்காரனை பார்க்காமே கூட ஒரு கல்யாணத்துக்கு வந்து போயிடலாம். அதனால தான் எவனோ இன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்து போயிடறான். ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒருத்த பேசுகிறான், இந்த கல்யாணத்தில் போனேன், இன்னமும் ஐட்டம் போட்டாங்க, இன்னா பேர்னே எனக்கு தெரிலன்றான். கூட வந்தவன் சொல்கிறான், இது யார் கல்யாணமே தெரில, நான் சாப்பிட்டேன். இன்னும் என்ன பேர்? இன்னொன்று நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா திருமணங்களிலும் இன்னைக்கு நடக்கிறது ஒரு கௌரவத்துக்காக பொருளுள்ள சாட்சிகளாக இருக்க வேண்டிய திருமணங்கள் பொருட்காட்சி போல மாறிவிட்டது. இல்லற வாழ்க்கையின் இலக்கணங்களாக இருக்க வேண்டிய திருமணங்கள் செல்வாக்கை காட்டுகிற திருவிழாக்களை போல மாறிவிட்டது. எல்லா நேரத்திலும் அஸ்திவாரமாக இருக்க வேண்டிய உறவுகள் அலங்காரமாக வந்து கூடி கலைகிற இடமாக திருமணங்கள் மாறிவிட்டது. இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா கல்யாணத்திலையும் பெரும்பாலான பேர் கடன்பட்டு கல்யாணம் நடத்துகிறான், கடமைக்காக வந்து கை கொலுக்கிட்டு போகிறான், தனக்கு வந்த மொய்யை திருப்பி எழுத வேண்டும் என்கிற கடமை உணர்ச்சியோடு வந்து போகிறானே தவிர ஆத்மார்த்தமாக யாரும் வந்து போவதில்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எல்லா நாகரிகெல்லாம் வளர்ந்து போச்சு, எல்லாம் மாடர்னில் இருக்குது, எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. அதுவும் இதுவும் ஒன்றாகி விடாது நிச்சயமாக. இப்போது நம்ம மஞ்சள் கலர் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள் இருக்குது, ரெண்டும் ஒன்றா, இது கலர் அது பொருள், அது மஞ்சள். இந்த காலத்து கல்யாணம் மஞ்சள் கலர், அந்த காலத்து கல்யாணம் மஞ்சள் மகிமை. நீங்கள் கட்டுற பிளாஸ்டிக் வாழை மரங்கள் பச்சையை காட்டலாமே தவிர பசுமையை காட்டாது. நன்றி, வணக்கம். அப்பா, இந்த காலத்து திருமணத்தின் மேலே கடுமையான கோபம் வச்சிருக்கார். இது போல அலட்டல் திருமணம், அலங்கார திருமணங்கள்,
இந்த அலங்காரத்தினால என்னையா பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு மன வேதனைப்பட்டு இந்த மனுஷன் அழுகிற அழுகையை பார்த்தா பரிதாபமாக இருக்கு. ரொம்ப அழுதுருக்கிறார். அம்மா அப்பா அழுகிற அழுகையை இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பெரிய கூட்டத்துக்கு அது தேவைப்படுது, நம்ம வீட்டு திருமணத்துக்கு அது தேவையில்லை. அதனால் இவர் பொதுவாகவே இன்றைய திருமணத்தின் மேலே அவருக்கு இருந்திருக்கக்கூடிய ஆத்திரம் ஆவேசத்தை முழுக்க காட்டி இப்போ இவரை சரி கட்ட வேண்டியது. வாங்க மனைவர் குரு ஞானாம்பிகா. ஐயா, எதிரணியிலிருந்து ரெண்டு பேர் பேசிட்டு போயிருக்காங்க. அதில் இப்போ ரெண்டாவதாக பேசின அருள் சார் சொல்லும்போது அன்னைக்கு கல்யாணத்தில் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கல்யாணத்தில் ஒன்றும் இல்லை, உண்மையை ஒத்துட்டு போயிருக்கார். அன்னைக்கு கல்யாணத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது. இப்போல்லாம் கல்யாண இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா கூட சடங்குகள்லாம் போட்டிருக்காங்க. நலுங்கு வைக்கிறதுனா என்ன, அம்மி மிதிக்கிறதுனா என்ன, அருந்ததி பார்க்கறதுனா என்னன்னு படத்தோட விளக்கம் போட்டிருக்காங்க. இன்றைக்கும் சில கல்யாணங்களில் மந்திரங்களுக்கெல்லாம் கூட விளக்கம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டோம்னா அந்த விளக்கம் சொல்கிறவங்க பேச்சாளர்களாகவே ஆயிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை விடுங்க, இன்னைக்கு கல்யாணத்தில் மாப்பிள்ளை அழைப்பு, நிச்சயதார்த்தம், காப்பு கட்டுறது, அக்னி வலம் வர்றது, இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்முடைய மரபில் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லலைங்க. இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளோடு இரண்டர கலந்த எங்களுடைய சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார் சொன்னது. வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான்னு 10 பாடல்கள்லையும் திருமண காட்சிகள் அத்தனை அழகா சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அந்த திருமண சடங்குகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாண சடங்குகளாக பின்பற்றப்படுகின்றன அப்படிங்கிறது சந்தோஷம் இல்லைங்களா? ஏன்னா அப்பா அம்மா அழுவறதெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார். உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு பெண்கள் கூட அழறதில்லை, கணவன் வீட்டுக்கு போகக்கூடிய பெண்கள் கூட அழறதில்லை. ஏன் அழணும்? நம்ம அங்கே அழணும் ஐயா. ஆரம்ப அந்த காலத்தில் ஆரம்பத்தில் பொண்ணுங்க அழுவாங்க, அப்புறமா மாமியார் அழ வைப்பாங்க. இப்பெல்லாம் எந்த பெண்களும் அழறதில்லை, யாரையும் அழ வைக்கிறதில்லை. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்காங்க. உண்மையிலேயே முன்னாடியெல்லாம் கட்டி கொடுக்கும்போது பொண்ணுக்கு போகிற இடத்துல ஊரை தெரியாது, வீடு தெரியாது, அந்த வீட்டில் என்ன வசதிகள்லாம் இருக்குன்னு தெரியாது, என்ன சொந்த பந்தங்கள் யார் இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது, அந்த கட்டிக்கிட்ட கணவன் எப்படி குணம்னு தெரியாது, என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியாது, என்ன சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரியாது, ஏங்க அப்பா இங்கேருந்து கொண்டு போய் விட்டால் திரும்பி வீடு வரக்கூட தெரியாது. ஏன்னா இன்னைக்கு மாதிரியான கம்யூனிகேஷன் அன்றைக்கி இல்லை. ஆனால் இன்றைக்கி நினச்சி பாருங்கள், வீடியோ கால்லேயே விடிய விடிய பேசுகிறாங்களே, வாழ போகிற வீடை வாட்ஸ்அப் காலில் பார்த்துடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த பையன் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான்னு கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்றாங்க, சொந்தக்காரங்க கிட்டெல்லாம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசிடுறாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு போன பிறகு அவங்க எதுக்காக அழணும்? எப்போ பதட்டமும் அழுகையும் வரும் அப்படின்னு சொன்னால் பயம் வரும்போது வரும். எப்போ பயம் வரும் அப்படின்னா அறியாமையில் வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அறியாமைக்கே இடம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேணாங்களா? தம்பி சேஷாத்ரி பேசும்போது, இந்த காலத்து பையன் தானே நீங்க, நல்ல விஷயமா நான் சொல்லலாம் இல்ல, பெண்கள் தலை குனியறதே இல்லையாமா. ஏங்க பெண்கள் தலை நிமிந்து வாழணும்னு சமூகம் முழுக்க போராட்டம் நடத்தி இப்பதான் பெண்கள்லாம் ஜே ஜேன்னு வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் இவர் 100 வருஷத்துக்கு பின்னாடி போய் உட்கார்ந்துட்டு தலை குனியறதே இல்லை அப்படிங்கிறாரு. அன்னைக்கு தலை குனிஞ்சிருந்தாங்க. என்ன நினைக்கிறீங்க, அச்சம் மடம் நாணம் அது மட்டுமா? இல்லைங்க, இன்னைக்கு மாதிரி ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுங்கிற மாதிரியான வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் 4-5 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் கடனை உடனே வாங்கி தான் அப்பா கரையேற்றி ஆகணும். அந்த பிள்ளை தலை நிமிந்து பார்த்துச்சுன்னா கல்யாணத்துக்கு கடன் கொடுத்தவங்க எதிர்த்தாப்புல நிற்பாங்கங்க. அந்த பிள்ளை கழுத்துல போட்டிருக்கிற நெக்லஸ் எதிர்த்த வீட்டுக்காரக்கா ஓசியா கொடுத்ததா இருக்கும். கலட்டி கொடுக்கணும், அது பக்கத்துல இருந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நிமிந்து பார்த்தா கூச்சமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை நிமிந்து பார்க்காமலே இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, படிக்கிறாங்க பிள்ளைங்க, வேலைக்கு போறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா நீங்க கல்யாணத்தை முன்ன நின்று நடத்துங்க, செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா
அன்றைக்கு தலை குனிந்து வெறும் பதுமைகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு தலை நிமிர்ந்த புதுமை பெண்களாக மாறி இருக்கிற இந்த சமூக மாற்றத்தை பார்த்து நீங்கெல்லாம் சந்தோஷப்பட வேணாமா? எனக்கு என்னன்னு சொன்னா, எல்லாம் எளிமையா இல்ல ஆடம்பரம் ஆடம்பரம் ஆடம்பரம்னு என்ன உங்களுக்கு இப்ப பிரச்சனை ரெண்டு பேத்துக்கும்? நான் கேக்குற எளிமையா எப்படி நடத்தணும்னு கேக்குறீங்க. அன்னைக்கு நடந்த மாதிரி 500 ரூபா 1000 ரூபால கல்யாணம் பண்ணிடலாங்களாங்க இன்னைக்கு? இல்லைன்னா ஒரு தெருமுக்கில் இருக்கிற பிள்ளையார் கோவிலில் தாலி கட்டி அனுப்பிச்சு விட்டுறலாமா? அங்கே வரவங்களுக்கெல்லாம் ஒரு டீயும் பண்ணு வாங்கி கொடுத்து போக சொல்லிடலாமா? அந்த மாதிரி போக சொன்னால் நீங்கள் சும்மா தான் இருப்பீங்களா? அப்போ என்ன பேசுவீங்க? கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, கஞ்ச பிசினாரி மாதிரி கல்யாணத்தை பண்ணுறாங்க பாருங்கன்னு ஊரில் இருக்க நீங்கள் தான் பேசுவீங்க. யாராவது ஒருத்தர் சீர்திருத்த கல்யாணம் பண்றேன்னு ஆரம்பிச்சாருன்னா அவங்க முன்னாடியே கரிச்சு கொட்டுறாங்க. கல்யாணம் நடத்துறாரு பாரு, மிச்சரும் காஃபியும் வாங்கி கொடுத்து இதெல்லாம் எங்க விளங்க அப்படின்னு வீட்லயே உட்காந்து திட்டுறாங்க. அப்புறம் இந்த சமூகத்தினுடைய பார்வையும் நம்ம யோசிக்க வேண்டி இருக்குல்ல. எனக்கு என்னன்னு சொன்னா, சேஷாத்ரியாவது ஒரு சின்ன பையன் சரி விவரம் தெரியாம பேசினாருன்னு வச்சுக்கலாம், சின்ன பிள்ளைமா சின்ன பிள்ளைன்னு விட்டுலாம். அடுத்து இருக்கிற நம்ம அருள் பிரகாஷும் கவிதா ஜவகரும் சரி, நம்ம காலம்தான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக போயிடுச்சு. நம்ம பேர பிள்ளைங்க கல்யாணத்தையாவது அந்த கலர்ஃபுல்லாக நடக்கிறதப்ப சந்தோஷப்படணும்னு ஒரு விசாலமான மனசு வேண்டாம். நமக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இப்படியா வர்றது? உனக்கேயா இப்படி பொறாம? கல்யாண நிகழ்வுகளில் மகிழ்ச்சி. இன்றைக்கு கலகல போடும் கருத்துச் செறிவோடும் தொடர்கிறார் பேராசிரியர் குரு ஞானாம்பிகா. அடுத்த வாரம்